வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த 10 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட அந்த லிஸ்ட்ல இருக்கிற இந்த 10 போர்க்கப்பலுக்கும் ஒரு சில விஷயங்கள் காமனா இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த போர்க்கப்பல்களில் சக்தி வாய்ந்த ரேடார் சிஸ்டம் பயன்பாட்டில் இருக்கு. எதிரி நாடுகளுடைய விமான தாக்குதலிலிருந்து போர்க்கப்பலை பாதுகாப்பதற்காக விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிரி நாடுகளுடைய ஏவுகணை தாக்குதலை சமாளிக்கிற விதமாக ஆன்டி மிசைல் சிஸ்டமும் பொருத்தப்பட்டிருக்கு. பொதுவாக கடல் அப்படின்னாலே நீர்மூழ்கி கப்பல்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக ஆன்டி சப்மரின் மிசைல் சிஸ்டமும் இந்த போர்க்கப்பல்களில் பயன்பாட்டில் இருக்கு. நம்பர் 10, கெவர் ஏர்கிராஃப்ட் கேரியர். கடந்த 2009 இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் இத்தாலிய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. மத்திய தரைக்கடல் பகுதியில் நேட்டோவின் ஆதிக்கத்தை அதிகரிக்கிற விதமாக கெவர் ஏர்கிராஃப்ட் கேரியர் அமெரிக்க கடற்படையுடன் இணைந்து தொடர்ச்சியான பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. 800 நீளமும் 95 அகலமும் உடைய இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் சுமார் 27,000 டன் எடையுடையதாக இருக்கு. 54 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 13,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதாக இருக்கு. கெவர் ஏர்கிராஃப்ட் கேரியரில் சுமார் 30 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். தற்போது இந்த போர்க்கப்பலில் 10 F-35 லைட்னிங் 2 ரக அமெரிக்க தயாரிப்பு 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை பயன்படுத்துகிறாங்க. மேலும் 12 அகஸ்லா வெஸ்ட்லேண்ட் இராணுவ ஹெலிகாப்டரும் கெவர் ஏர்கிராஃப்ட் கேரியரில் பயன்பாட்டில் இருக்கு. கெவர் ஏர்கிராஃப்ட் கேரியரோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.39 பில்லியன் யூரோ, அதாவது இந்திய மதிப்பில் 12,000 கோடி. நம்பர் 9, INS விக்ராந்த். INS விக்ராந்த் இந்தியாவின் முதல் சொந்த தயாரிப்பு விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இருக்கு. கடந்த ஆண்டு இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்திய கடற்படையோட ஆதிக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. 860 நீளமும் 203 அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 40,000 டன் எடையுடையதாக இருக்கு. 56 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய விக்ராந்த் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 15,000 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருக்கு. INS விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கேரியரில் சுமார் 30 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். தற்போது தற்காலிகமாக MiG-29K ரக போர் விமானங்கள் இந்த போர்க்கப்பல்களில் பயன்படுத்தப்படுது. எதிர்காலத்தில் ரஃபேல் M ரக போர் விமானங்களை INS விக்ராந்தில் பயன்படுத்த இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. மேலும் KA-31 ரக கண்காணிப்பு ஹெலிகாப்டரும் இந்த போர்க்கப்பலில் பயன்பாட்டில் இருக்கு. INS விக்ராந்தோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $2.9 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 23,000 கோடி. நம்பர் 8, INS விக்ரமாதித்யா. விக்ரமாதித்யா சோவியத் யூனியனால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல் கடந்த 2014 இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. கடந்த 9 INS விக்ரமாதித்யா இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிட்டு வருது. 932 நீளமும் 200 அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 45,000 டன் எடையுடையதாக இருக்கு. 56 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய விக்ரமாதித்யா ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா சுமார் 25,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதாக இருக்கு. INS விக்ரமாதித்யாவில் 36 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். தற்போது இந்த போர்க்கப்பலில் 26 MiG-29K ரக போர் விமானங்களும் 8 KA-31 ரக ஹெலிகாப்டர்களும் 2 KA-28 ரக ஆன்டி சப்மரின் வார்ஃபேரும் பயன்பாட்டில் இருக்கு. INS விக்ரமாதித்யாவோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $2.35 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 19,533 கோடி. நம்பர் 7, லியோனிங் ஏர்கிராஃப்ட் கேரியர். லியோனிங் ஒரு சோவியத் தயாரிப்பு கிவ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். இந்த போர்க்கப்பல் கடந்த 2012 சீன கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 தென்சீன கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் சீனாவுடைய கடலாதிக்கத்தை நிலைநாட்டிட்டு வருது. 1,005 நீளமும் 244 அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 60,000 டன் எடையுடையதாக இருக்கு.
59 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 17,000 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதா இருக்கு. லியோனிங் ஏர்கிராஃப்ட் கேரியர்ல சுமார் 40 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். தற்போது இந்த போர்க்கப்பலில் 24 J-15 ரக போர் விமானங்களும் 14 ராணுவ ஹெலிகாப்டர்களும் பயன்பாட்டில் இருக்கு. நம்பர் 6, சார்லஸ் டிகோல். கடந்த 2001 இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் பிரான்ஸ் கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. பசிபிக் பெருங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த போர்க்கப்பல் தொடர்ச்சியான கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருது. ஆப்கன் போர், லிபிய போர் மற்றும் சிரியாவுடனான மோதலின் போது பிரான்ஸ் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை பயன்படுத்தி இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. 858 அடி நீளமும் 211 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 42,500 டன் எடை உடையதாக இருக்கு. 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பலில் 2 நியூக்ளியர் ரியாக்டர்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் இந்த போர்க்கப்பலோட ரேஞ்ச் அன்லிமிட்டடாக இருக்கு. சார்லஸ் டிகோல் ஏர்கிராஃப்ட் கேரியரில் 40 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். தற்போது இந்த போர்க்கப்பலில் 30 ரஃபேல் M-ரக போர் விமானங்களும் 5 ராணுவ ஹெலிகாப்டர்களும் 2 E-2C Hawkeye-ரக உளவு விமானங்களும் பயன்பாட்டில் இருக்கு. சார்லஸ் டிகோலோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 பில்லியன் யூரோ, அதாவது இந்திய மதிப்பில் 26,110 கோடி. நம்பர் 5, அட்மிரல் குட்ஸ்னட்சோவ். இந்த போர்க்கப்பல் 1991 ரஷ்ய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. மத்திய தரைக்கடல், கருங்கடல் மற்றும் பால்டிக் கடல் பகுதியில் இந்த போர்க்கப்பல் தொடர்ச்சியான கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. கிரைமியா கைப்பற்றல் மற்றும் ஜார்ஜியா உடனான மோதலின் போது இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை ரஷ்ய கடற்படை பயன்படுத்தியிருக்காங்க. 1,000 அடி நீளமும் 236 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 58,000 டன் எடை உடையதாக இருக்கு. 54 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 15,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலில் சுமார் 44 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். தற்போது இந்த போர்க்கப்பலில் 18 SU-33 ரக ஃபைட்டர் ஜெட்ஸும் 6 MiG-29K ரக ஃபைட்டர் ஜெட்ஸும் 8 ராணுவ ஹெலிகாப்டர்களும் பயன்பாட்டில் இருக்கு. நம்பர் 4, ஷாங்டாங் ஏர்கிராஃப்ட் கேரியர். ஷாங்டாங் சீனாவின் முதல் சொந்த தயாரிப்பு விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் கடந்த 2019 சீன கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. ஷாங்டாங் ஏர்கிராஃப்ட் கேரியரோட வருகைக்கு பிறகு தென்சீன கடல் பகுதியில் சீன கடற்படையோட ஆதிக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. 1,000 அடி நீளமும் 246 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 70,000 டன் எடை உடையதாக இருக்கு. 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா சுமார் 26,000 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருக்கு. ஷாங்டாங் ஏர்கிராஃப்ட் கேரியரில் சுமார் 44 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். தற்போது இந்த போர்க்கப்பலில் 32 J-15 ரக ஃபைட்டர் ஜெட்டும் 8 Z-18J-ரக ஹெலிகாப்டர்களும் 4 Harbin Z-9 ரக ஹெலிகாப்டர்களும் பயன்பாட்டில் இருக்கு. ஷாங்டாங் ஏர்கிராஃப்ட் கேரியரோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $4.5 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 37,266 கோடி. நம்பர் 3, குயின் எலிசபெத் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். குயின் எலிசபெத் கிளாஸில் 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 2 விமானம் தாங்கி போர்க்கப்பலும் பிரிட்டன் கடற்படையில் பயன்பாட்டில் இருக்கு. ஐரோப்பாவின் மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படையை கொண்ட நாடாக இருக்கக்கூடிய பிரிட்டன் கடற்படையோட முதுகெலும்பா குயின் எலிசபெத் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு. அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இந்த போர்க்கப்பல் தொடர்ச்சியான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருது. 932 அடி நீளமும் 240 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 72,000 டன் எடை உடையதாக இருக்கு. 46 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா சுமார் 19,000 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருக்கு. குயின் எலிசபெத் ஏர்கிராஃப்ட் கேரியரில் 45 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். தற்போது இந்த போர்க்கப்பலில் 36 F-35 Lightning II ரக ஃபைட்டர் ஜெட்ஸும் சினோக் மற்றும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் பயன்பாட்டில் இருக்கு. குயின் எலிசபெத் ஏர்கிராஃப்ட் கேரியரோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
€3.8 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 38,000 கோடி. நம்பர் 2, ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு ஏர்கிராஃப்ட் கெரியர். இந்த ரக போர்க்கப்பல் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமானது. நிமிட் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கெரியரை மாற்றீடு செய்வதற்காக இந்த ரக போர்க்கப்பல்கள் அமெரிக்க கடற்படைக்காக 10 போர்க்கப்பல்கள் கட்டமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. தற்போது முதல் கட்டமாக ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் கடந்த 2017 அமெரிக்க கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. 1092 அடி நீளமும் 256 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 100,000 டன் எடை உடையதாக இருக்கு. 56 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பலில் 2 நியூக்ளியர் ரியாக்டர்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் இந்த போர்க்கப்பலோட ரேஞ்ச் அன்லிமிட்டடாக இருக்கு. தற்போது இந்த போர்க்கப்பலில் FA-18 சூப்பர் ஹார்னட் மற்றும் F-35 லைட்னிங் 2 ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் பயன்பாட்டில் இருக்கு. மேலும் சினோக், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் இந்த போர்க்கப்பலில் பயன்படுத்தப்படுது. ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கெரியரோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $13 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 1,07,500 கோடி. நம்மளோட அந்த லிஸ்டில் முதல் இடத்துல இருக்கிற இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த போர்க்கப்பல் நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கெரியர். நிமிட்ஸ் கிளாஸில் இதுவரைக்கும் 10 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 10 விமானம் தாங்கி போர்க்கப்பலும் தற்போது அமெரிக்க கடற்படையில் பயன்பாட்டில் இருக்கு. கடந்த 47 ஆண்டுகளாக உலகின் அனைத்து கடல் பகுதிகளிலும் அமெரிக்காவின் செல்வாக்கை நிலைநிறுத்திய பெருமை நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கெரியரையே சாரும். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படையாக உள்ள அமெரிக்க கடற்படையின் முதுகெலும்பாக நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கெரியர் இருக்கு. கடந்த 47 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் அமெரிக்கா நடத்திய மிக பெரும்பாலான இராணுவ நடவடிக்கைகளில் நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கெரியரை அமெரிக்க கடற்படை பயன்படுத்தியிருக்காங்க. 1092 அடி நீளமும் 252 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 100,000 டன் எடை உடையதாக இருக்கு. 56 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் அணுசக்தியால் இயங்கக்கூடியதாக இருக்கு. அதனால் இந்த போர்க்கப்பலோட ரேஞ்ச் அன்லிமிட்டடாக இருக்கு. நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கெரியரில் சுமார் 90 போர் விமானங்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். இந்த போர் விமானங்களில் FA-18 சூப்பர் ஹார்னட் மற்றும் F-35 ரக ஃபைட்டர் ஜெட்கள் பயன்படுத்தப்படுது. மேலும் சினோக், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் E-2C ஹுவாக்கே ரக ஜெர்மன் தயாரிப்பு உளவு விமானங்களும் பயன்படுத்தப்படுது. நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கெரியரோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $10.1 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 83,590 கோடி. என்னோட அந்த வீடியோவில் குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை சரி செய்ய முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.